மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏழை மக்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்து இந்த ஐயா வந்து இந்த ஆட்சியில் நிறைய இதுவே எங்களுக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள். குறைந்த அளவிலே தான் இந்த கேஸ் சிலிண்டரை குறைச்சிக்கிட்டே வந்திருந்தாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு 200 ரூபான்றது பெரிய விஷயம். நல்லா தான் பார்க்குறோம், வரவேற்பாக தான் பார்க்குறாங்க. பரவாயில்ல, 200 ரூபா குறைச்சிக்கிறாங்கன்னா வரவேற்பு விஷயம் தான். அந்த முதலமைச்சர் வந்து பஸ்ஸு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காரு, வேறு என்ன விலைவாசிலாம் ஏறின்னு தான் இருக்குது. இப்படி எல்லாரும் அப்படி தான் விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தால் தான் கம்மியாக போடுறாங்க. முதல்வரை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ஒரு ஆட்சியாக இது. ஏதோ ஆட்சியில் ஏதோ நடக்குது, ஆனால் என்னன்னு தெரில எங்களுக்கு. ஆனால் சுத்தமாக இந்த ஆட்சி சரியே கிடையாது. குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னாலே இன்னும் தரல. இது விட மோசம், இந்த ஆள் சொல்கிறதாட்டு சேர்த்து கொடுக்க மாட்டான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏழை மக்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறது இந்த ஐயா வந்து ஆட்சியில் நிறைய இதுவே எங்களுக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் வந்து இன்னும் இருக்கிற நாட்டுக்கு, இன்னும் இருக்கிற மக்களுங்களுக்கு இன்னும் யூஸான பொருளாக ரொம்ப உதவிகள் தேவைப்படுதானா? பொதுவாக குறைந்த அளவிலே தான் இந்த கேஸ் சிலிண்டரை குறைச்சிக்கிட்டே வந்திருந்தாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு 200 ரூபான்றது பெரிய விஷயம். அந்த அளவிலே குறைத்து அறிவிக்க செய்திருப்பதற்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வந்து பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே வந்து நேற்று தான் ஒரு கேஸ் அப்ளை பண்ணி வாங்கினேன். 1188 கட்டி கேஸ் வாங்கினேன். இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. ஆனால் இது எவ்வளோ நாள் நீடிக்குன்றதான் என்னோட கேள்வி வந்து ஆக்சுவலி வந்து. ஏன்னா இப்போது நிறைய வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க, நாங்கள் மக்கள் நலனுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஆனால் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? எல்லாரும் இந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வரப்போ அந்த நேரத்தில் சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. இதே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இதை பற்றி யாராவது பேசுவாங்களான்னு பாருங்கள். நல்லா தான் பார்க்குறோம், வரவேற்பாக தான் பார்க்குறாங்க. பரவாயில்ல, 200 ரூபா குறைச்சிக்கிறாங்கன்னா வரவேற்கிற விஷயம் தான். அது கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக வாங்கவே முடிய மாட்டேங்குது. இது கம்மியாக இருந்தால் நல்லது தானே, சந்தோஷம் தான் பார்க்கணும், வேற என்ன. நல்லது தான், அப்படி வந்தால் பரவாயில்ல. என்ன இது இல்லைன்னா முன்னே எடுக்கிறதோட இது பரவாயில்ல. அன்றாட செலவு அவங்க மெயினாக தானே, கேஸ்னாலே இந்த குடும்ப பெண்கள் தானே அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து. ஏன்னா அவங்க வந்து குடும்பத்தை பார்க்கறது எல்லாமே அவங்க தான், ரக்ஷா பந்தன்னால. சரி, நல்லா வரவேற்கத்தக்கது தான் இது. பாலிடிக்ஸில் இறங்கினா ஒன்று மட்டும் பார்க்கணும். இவங்க ஆக்டிங்கும் பண்ணுறாங்க, பாலிடிக்ஸும் பண்ணுறாங்க. ஆக்டிங் எதுக்கு பண்ணுறாங்க? இவங்க வந்துட்டு ஓட்டு சேர்க்கறதுக்காக பண்ணுறாங்களா? யாரும் சொன்னதை செய்ய மாட்டாங்கண்ணா, பட் ஆனால் பாலிடிக்ஸில் அவங்கள நல்லவங்களாக காட்டுறதுக்கு எல்லாமே செய்வாங்க. இந்த சப்சிடியை வந்து எதிரணியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளாக எடுத்துக்கிறாங்க, அது தவறு. எப்படி குறைச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இந்த சப்சிடி மாநிலங்களுக்கான சப்சிடியை வந்து இப்போ அதிக அளவில் கொடுத்துருக்காரு. நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்சிடி அதிகமாக வந்ததால் இந்த ஒரு அறிவிப்பை மாண்பு பாரத பிரதமர்கள் தெரிவித்தார். இது வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து என்ன செய்தார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், சொல்லுங்கள் நீங்களே. ஏன்னா நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறீங்க. என்ன பண்ணார் அவர்? சொன்னது வந்து பொங்கலுக்கு வந்து இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொன்னார். பொங்கலுக்கு வந்து 3000 தரேன், 5000 ரூபாய் தானே கொடுத்தாரா? 1000 ரூபாய் கொடுத்தாரு. எடப்பாடி 3000 ரூபாய் கொடுத்தாரு. இவர் என்ன கொடுத்தாரு? நான் கட்சிக்கு வச்சு சொல்கிறேன், லேடிஸ்க்கு எது கொடுக்குறாரு? நம்ம அடுத்தது நம்ம ஆட்சிக்கு வரணும், அதாவது குறிப்பிட்ட பஸ்ஸு வரலையே, அதாவது குறிப்பிட்ட பஸ்ஸு வந்ததுன்னா பரவாயில்ல, அந்த குறிப்பிட்ட பஸ்ஸு தான் வருது. லேடிஸு வந்து ரொம்ப லேட்டாக வருது அந்த பஸ்ஸு. இது வந்து எந்த பத்திரிகை ஒன்று கொடுங்க, இந்த வாட்டி அவர் டிமுக வந்ததுன்னு வச்சுங்க, வேறு மாதிரி ஆட்சி வேறு மாதிரி ஆகிடும். அவருக்கு இந்த 1000 ரூபாய் காசு கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் போல இருக்கும். 1000 ரூபாய் ரேஷன் காசு தரேன்றாங்கல்ல, எல்லோருக்கும் இல்லையே. நம்மளும் வேலைக்கு பிரச்சனை இல்லாத வீட்டு வேலைக்கு போகிறவங்களும் யாரும் காசு அவ்வளோலாம் சம்பளம் கொடுக்குறதுக்கு கிடையாது. விலை வச்சு தான் இவ்வளோ விலை விற்கிது, விலை நான் கம்மியாக வைக்கிதுன்னு சொல்லு. தமிழ்நாட்டில் விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? 1 கிலோ அரிசி 70 ரூபா விற்கிது. 70 ரூபா ரேஷன் அரிசி போனால் குண்டு அரிசியை போடுறான், குண்டு அரிசியை தான் சாப்பிட முடியுமா? சும்மா நானும் இந்த விதிமுறைகளை காசு தரேன்னு சொன்னான். எல்லாம் ரேஷனில் தான் தராங்க, ரேஷனை கொடுத்த மட்டும் என்ன கொடுத்துட்றான், அதே வேலை தான். நாங்களாம் விதி காசு வாங்குகிறோம், அதுக்கோசம் விதி காசு வாங்கினா இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நாங்கள் எழுதியே கொடுக்கல. சரி, விதி காசும் வரட்டும், ரேஷனும் வாங்கினா என்ன என்ன பண்ணுறாங்க? விதி காசு வாங்கினவங்களுக்கு தரமாட்டேன் ஆனு சொல்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த முதலமைச்சர் வந்து பஸ்ஸு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காரு, வேறு என்ன விலைவாசிலாம் ஏறின்னு தான் இருக்குது. இப்படி எல்லாரும் அப்படி தான் விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தால் தான் கம்மியாக போடுறாங்க, இந்த ஆட்சி வந்தால் அவங்கள சொல்கிறாங்க, அந்த ஆட்சி மக்கள் தம்பா பாதிக்கப்படுறோம். அவங்களாம் நல்லா சந்தோஷமாக அவங்க இருக்காங்க, நம்ம இல்லை, நம்ம தான் பாதிக்கப்படுறோம். குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னாலே இன்னும் தரல, இது விட மோசம். இந்த ஆள் சொல்கிறதாட்டு சேர்த்து கொடுக்க மாட்டான். ஆஹா, பரவாயில்ல, பிரதமர் ரொம்ப நல்லது செய்கிறாரு, இப்போ இந்த ஆள் தான் வரணும் அப்படின்னு
இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார், ஆனால் மோடி சொன்னது 200 ரூபா, இது உண்மை. என்ன நீ முதலமைச்சராக இருந்தாலும் மோடி போய் கேள்வி கேட்க இது கிடையாது. என்ன அந்த ஆள் அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஆள் கேட்குறான் ஊழலை பற்றி பேச, இந்த ஆளுக்கு என்ன அறிகுது இதுன்னு கேட்குறாலும் மோடியை யார் ஸ்டாலின் நான் கேட்குறேன். அது என்ன அர்த்தங்குது? உன் வேலை என்னமோ ஒன்று, இப்போ நீ பண்ணதே தப்பு, யாரே ஸ்டாலின் சொல்கிற குடும்பத்தாளிக்கு 1000 ரூபானா அது போச்சு. ரெண்டாவது என்னென்னோ சட்டம் கொடுத்த எல்லாமே டம்மி. நீ என்னத்தை நிறைவேற்றிக்கிற ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஆட்சி பிடிக்கல நீ பார்க்குற. ஆனால் இதே பொம்பளைங்க வந்து எல்லாமே வெறுக்கிறாளுங்க. ஏன் தான் இவனை வர வச்சுமோன்ட்டு. முதல்வரை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ஒரு ஆட்சியா இது? ஏதோ ஆட்சியில் ஏதோ நடக்குது, ஆனால் என்னன்னு தெரில எங்களுக்கு. ஆனால் சுத்தமாக அந்த ஆட்சி சரியே கிடையாது. யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க? ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட அவ்வளோ கேள்வி எங்களை கேட்குறாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் ஏறுறதுக்கு அவ்வளோ ஒரு எங்களை இதாக பேசுகிறாங்க. சொல்லுங்கள், அவர் ஆட்சியில் வந்ததுலேருந்து எல்லாமே ஏறி போச்சு, எது கம்மியாக இருக்குது சொல்லுங்கள்? ஆட்சியே நடத்து தெரில. இத்தனைக்கு நாங்கள் திருவாரூருக்காரவங்க ஃபுல்லாகவுமே எங்களுக்கு வந்து கலைஞர் இது தான், நாங்கள் அந்த இதில் தான் இருக்கிறோம். ஏன்டா ஓட்டு போட்டோன்னு இருக்குது இப்போ? அதுவும் அராஜகம் நடக்குது பாருங்கள் எங்கள் ஏரியாவில், ரொம்ப நடக்குது டிஎம்கே ஏரியாவில். தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். அதில் ஒரு சில வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருப்பது கூட வாக்கு வங்கி நோக்கத்தோடு மனதில் வைத்து தான் கொடுத்துருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. திமுக தேர்தல் பரப்புரையில் விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, அரசு போக்குவரத்து கழக ஓய்வு ஊதியர்கள் ஏற்கனவே பென்ஷனோட டிஏவை வாங்கிட்டு இருந்தாங்க, அதை வந்து கடந்த 2015 நிறுத்தப்பட்டிருந்தது. அதை கோரிக்கையாக வைத்து பல கட்டங்களிலே மாண்புமிகு முதல்வர்களுக்கும் தமிழக அரசிடத்திலும் அரசு அதிகாரிகளிடத்திலும் மனுவாக கொடுத்திருந்தார்கள். அந்த தேர்தல் அறிக்கையிலே மாண்புமிகு முதல்வர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது உங்களுக்கான ஆட்சி, நாங்கள் திமுக வந்து ஆட்சியில் அமர்ந்தால் 100 நாட்களுக்குள்ளாகவே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவோம், பணப்பலன்களையும் வழங்கிடுவோம்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். திரு ரங்கநாதன் என்கிற ஒரு போக்குவரத்து தொழிலாளியை கேள்வி கேட்டு பதில் கொடுத்திருந்தார், அதையே நிறைவேற்றல. இது வந்து ஒரு சின்ன விஷயம். நீங்கள் வந்து எப்படி வேணால் சொல்லுங்கள், திமுக வந்து என்ன செய்தாங்க தமிழ்நாட்டுக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ காலை உணவு போடுறாரு, காலை உணவுனால இல்லை, 6 மணிக்கு காலை உணவு போடுறாரா, குழந்தைங்க 8:30 மணிக்கு வருது. காலை உணவு போகிறதுனால உனக்கு என்ன பலம்? சத்துணவு கொடுத்துல 11:30, 12 மணிக்கு சாப்பிட போடுறாங்க. காலை உணவு வந்து 8:30 மணிக்கு நீங்கள் போடுறீங்க, அதுவே வந்து சத்துணவு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு கொடுங்க, அதை அவங்களுக்கு கொடுக்குற 2000 ரூபாயை எங்களுக்கு கொடுங்க, அதை நாங்கள் செய்கிறோம், இத்தனை வருஷமாக நாங்கள் செய்கிறோம் சத்துணவு கொடுத்துற, அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. காலை உணவுக்கு வேற ஆளை போடுறீங்க. இன்றைக்கி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸரில் வந்து இன்றைக்கி மறில் எது எடு பொம்பளைக்கு சேலைக்கு தர, நாங்களாம் நான் ஓட்டு போடாத நான் இதுவாக பண்ணோம். ஆம்பளைங்க நான் கேட்குறேன். ரெண்டாவது, அதுக்கு முன்னே பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காந்தா ஏய் ஏந்துன்னு கண்டக்டர் வந்து கேட்குறான், டிரைவர் கேட்குறான். ஆனால் ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காறாள். ஏன்னா நேராக கூட போய் சொல்லுங்கள், இந்த ஸ்டாலின் கொடுத்த அதிகாரம் அப்படி பொம்பளை கொடுத்த அதிகாரத்தில் ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காந்து ஏமா கொஞ்சம் இடம் என்ன இடம் விட கீழே இறங்க இல்லை எங்கன்னா போய் உட்காந்துறாளுங்க. இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாலின் கொடுத்துக்கிறேன் அதிகாரம், ஏன் ஆம்பளை இல்லை முன்னெல்லாம் அறிவு இருக்காது நான் கேட்குறேன். சரி, குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் இன்னும் காணும், 1000 ரூபாய் தலையினே போகிறான். அது என்னமோ தெரில, நாங்கள் ஏன் போட்டோன்னு யோசிக்கிறோம் இப்போ. சின்ன ஏன்டா இப்படி போட்டுட்டு இவ்வளோ அவஸ்தைப்படுறோன்ட்டு, சுத்தமாக சரி கிடையாது. இல்லை லேடிஸுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து விலைவாசி கம்மியானால் தானே எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சொல்லுங்கள். அதுவும் இந்த ஆட்சியில் சுத்தமாக சரி கிடையாதுங்க எதுவுமே. அந்த ஆட்சி தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தா இந்த ஆட்சி சுத்தமாக சரி கிடையாது. இப்போது பாரதிய ஜனதாவுக்கு அறிவு கிடையாது, நான் எந்த கட்சியும் கிடையாது, பாரதிய ஜனதா அறிவு கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ உனக்கு உங்களுக்கு என்ன அறிகுது? நாங்கள் தமிழ்நாட்டுக்கே இவங்க ராஜீவ்காந்தி வந்து உயிரை விட்டாங்க பெரும்பூரில் குண்டி வச்சு செத்தான். காங்கிரஸுக்காரனுக்கு இவனி சப்போர்ட் பண்ணுற இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இப்போ உங்களுக்கு என்ன இது உயில் கண்டுபிடிச்சிட்டிங்க சொல்லுங்கள். பாரதிய ஜனதா என்ன உயில் கண்டுபிடிச்சிட்டிங்க? நீங்கள் உயில் பண்ணதுக்கிறீங்களா? உன் பையன் அவன் வேல் பண்ணாதுக்கிறானா சொல்லுங்கள். நேர்மை எங்கே நடக்கிறான்? இப்போ அந்த விளையாட்டு இது எடுத்துக்கிறானா என்ன ஒரு இது நேர் ஸ்டேடியத்தில் இவனுக்கு மண் கொடுத்துக்கிறான்ல, அது எது கொடுத்துக்கிறான்? தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட். ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போ டிசைட் பண்ண வேண்டிய. யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.